இன்னைக்கு நம்ம கோலிவுட்டோட ஹாட் டாபிக்கே சிம்பு தான். சின்ன வயசுல இருந்தே தன்னோட படங்களில் நடிக்க வைக்கிறது, பாட வைக்கிறது, ஆட வைக்கிறதுன்னு பன்முக திறமை உடையவராக இவரை ஆக்கிட்டாரு டி ராஜேந்தர். அப்பாவே குருவாக கிடைக்கப்பெற்றவங்க ரொம்பவுமே கம்மி தான். ரொம்பவுமே குறைந்த வயசுலேயே சிம்பு தொட்ட உச்சங்கள் ஏராளமோ. ஆனா அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு என்பது போல சிம்புவோட இந்த அசுர வளர்ச்சி அவரை அதல பாதாளத்திற்கே தள்ளியது. தொடர்ந்து சர்ச்சை, ஷூட்டிங் போகிறதில்ல, படத்தில் அதீத குறுக்கீடுகள்னு ஃபீல்ட் அவுட் ஆனார். நடிகர் சங்கம் ரெட் கார்டு கொடுக்குற அளவுக்கு போயிட்டாங்க. உடல் எடை கூடி பார்க்கறதுக்கே வயசான தோற்றத்தில் இருந்தார். ஒவ்வொரு முறையும் எழுந்து வருவார், ஆனால் மீண்டும் ஏதாச்சும் நெகட்டிவ் விஷயந்தான் அடுத்தபடியாக வரும். இப்படிப்பட்ட சூழலில் ஊரடங்கு நாட்களை தனக்கு ப்ளஸ்ஸாக மாற்றியிருக்காரு சிம்பு. லாக்டவுனில் தற்போது 25 கிலோவுக்கும் மேலே உடல் எடையை குறைச்சி தன்னோட பழைய தோற்றத்துக்கு மாறிட்டார் சிம்பு. அடுத்தடுத்த பட அறிவிப்புகளும் தொடர்ந்து வெளியாகி கொண்டே தான் இருக்குது. இப்படி மாறின சிம்பு பற்றி சிம்புவுடைய தங்கை என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்படி மாற சிம்பு ரொம்பவுமே கஷ்டப்பட்டார். இது எடையை குறைக்க மட்டுமல்ல, அவரோட வாழ்க்கை குறிக்கோளை உணரவும் தான். இந்த பயணத்தின் போது நானும் அவர் கூட சில நாட்கள் இருந்தேன். தன் குறிக்கோள்களை அடைய அவர் கடினமாக உழைத்ததை பார்த்தேன். ஹேட்ஸ் ஆஃப் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க சிம்புவுடைய தங்கை. தனக்கு எப்பவுமே ஆதரவாக இருக்கிற ரசிகர்களுக்காகத்தான் சிம்பு எடையை குறைச்சி ஒல்லியாகி இருக்காருன்னு சிம்புவுடைய ட்ரைனர் சந்தீப் தெரிவிச்சிருக்காரு.